வணக்கம். நச்சினையின் 411 செய்தி சேவை. அனைவருக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ஜூலை 7, 2016 ஆணி மாதம் 23 நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். 7வது ஊதிய குழுவில் 23% ஊதிய உயர்வு என்பது அப்பட்டமான பொய் எனவும், ஏற்கனவே அறிவித்தபடி வரும் 11 வேலை நிறுத்தம் நிச்சயம் நடைபெறும் என்றும் SREES பொதுச் செயலாளர் சூரிய பிரகாசம் தெரிவித்துள்ளார். மாதுருபாகன் நாவலுக்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் கூறியுள்ளார். மாடியிலிருந்து நாயை தூக்கி எறிந்து கொடுமை செய்த மருத்துவ மாணவர்கள் இருவரையும் அவர்களது பெற்றோர்களை போலீசில் ஒப்படைத்தனர். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்ற முடிவு செய்துள்ள மத்திய அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி பாராட்டு தெரிவித்துள்ளார். ரம்ஜான் திருநாளை ஒட்டி தமிழக ஆளுநர் கே. ரோசையா, முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தேசிய சிறார் விருதுக்கு தகுதியுடையவர்கள் இம்மாதம் 31 விண்ணப்பிக்க வேண்டும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் கு. கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார். சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராம்குமாருக்கு ஜாமீன் தரக்கூடாது என அரசு தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு தரப்பு எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை வரும் 15 தள்ளி வைக்கப்பட்டது. இந்திய செய்திகள். மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது சிவசேனா கட்சிக்கு வாய்ப்பளிக்கப்படாததால் பாஜக சிவசேனா இடையிலான உறவில் ஏற்பட்டிருந்த விரிசல் மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முதன்மை செயலாளர் மற்றும் 4 5 காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கல்வீச்சு சம்பவங்களில் தொடர்புடைய 634 ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மன்னிப்பு வழங்கப்பட உள்ளது. பொருளாதார நிபுணரும் நோபல் வென்றவருமான ஜோசப் ஸ்டைக்லிட்ஸ் அயல்நாடுகளில் இந்தியா பற்றிய பிம்பம் சரிவு கண்டுள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அயல்நாட்டுச் செய்திகள். பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல் தெரிவித்துள்ளார். சூப்பர்மேன் தொடர்கதையின் முதல் கதாநாயகி கதாபாத்திரத்தில் நடித்த நோயல் நீல் உயிரிழந்தார். அவருக்கு வயது 95. ஏடனில் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே அமைந்துள்ள ராணுவ வளாகத்துக்குள் செவ்வாய்க்கிழமை இரட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இதில் 10 பலியாகினர். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பேசும் அளவுக்கு செயலில் தீவிரம் காட்டவில்லை என்று அமெரிக்க அரசு துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. வணிகச் செய்திகள். தங்கம் ஒரு கிராம் 2,976 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 52.70 ரூபாய். தகவல் தொழில்நுட்பத்துறையில் அடுத்த 5 600,000 வேலைவாய்ப்புகளுக்கு பாதிப்பு உருவாகும் என ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் மற்றும் ரீட்டைல் நிறுவனம் ஆடை வடிவமைப்பில் முன்னணி பிராண்டான ஃபாரவர் 21 கையகப்படுத்தியுள்ளது. தாமாக முன்வந்து வருமானத்தை தெரிவிப்பது தொடர்பான இலவச கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தென்னிந்திய வர்த்தக சபை ஏற்பாடு செய்துள்ளது. ஆக்சிஸ் வங்கியில் 74% அந்நிய முதலீட்டுக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது 62% இருக்கும் அந்நிய முதலீட்டை 74% உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் துறைமுகம் கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் மதிப்பு ரூபாய் 25,000 கோடியாகும். விளையாட்டுச் செய்திகள். கரீபியன் பிரீமியர் லீக் T20 கிறிஸ் கெயில் சதம் அடித்தார். இது அவருடைய 18th T20 சதமாகும். 73வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி வரும் 12 முதல் 17 வரை மும்பை பாந்த்ராவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் அடுத்த மாதம் 5 முதல் 21 வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவானது 17 நடைபெறுகிறது. ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி போட்டியின் அரையிறுதிக்கு இந்திய வீரர் நீரஜ் குயட் முன்னேறினார். கிரிக்கெட்டில் இந்திய வழிமுறைகளை உருவாக்குவது முக்கியம் என்று கூறிய கும்ப்ளே, இந்தியர் என்ற உணர்வை வளர்த்தெடுப்பது அவசியம் என்று கூறியுள்ளார். வரி ஏய்ப்பு வழக்கில் அர்ஜென்டினா பார்சிலோனா கால்பந்து நட்சத்திரம் லயோனல் மெஸ்ஸிக்கு பார்சிலோனா கோர்ட் 21 சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வெளியிட்டுள்ளது.
இந்திய கிரிக்கெட் அணி மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் செய்து 4 டெஸ்டில் விளையாடுகிறது. இரு அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் வரும் 21 தேதி ஆன்டிகுவாவில் தொடங்குகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு சுவிஸ் நட்சத்திர ரோஜர் பெடரர் தகுதி பெற்றுள்ளார். திரைச்செய்திகள். விக்ரம் பிரபு தயாரித்து நடிக்க இருக்கும் புதுப்படத்துக்கு நெருப்புடா என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. கற்றது தமிழ் தங்கமின்கள் வரிசையில் உலக மயமாக்கலின் தாக்கத்தை எடுத்துச் சொல்லும் கடைசி படம் தரமணி என்று இயக்குனர் ராம் தெரிவித்திருக்கிறார். சமுதாயம், அரசாங்கம், கல்வி முறை என பல சிக்கல்களை தன் படங்களில் பேசி வரும் சமுத்திரக்கணி அப்பா படத்தில் எடுத்துக்கொண்ட விஷயம் குழந்தை வளர்ப்பு. சர்க்குணம் தயாரிப்பில் புதுமுக இயக்குனர் தாஸ் ராமசாமி நடிப்பில் உருவாகும் படத்துக்கு டோரா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.